حي على الفلاح இதுவரை எந்த மார்க்க மேடைகளையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை பேசியதற்கு நான் பயன்படுத்தியதில்லை. ஆனால் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிகிறேன். 23 வயது இருக்கும் எனக்கு இந்த அழைப்பு பணியில் நுழையும் போது சிறிய பிள்ளை ஒரு அரபி ஆடையை அணிந்து கொண்டு மக்களுக்கு என்னால் முடிந்த செய்திகளை எடுத்துரைப்பதற்காக களங்களை எதிர்பார்த்து இறைவனின் உதவி எதிர்பார்த்த காலம். கிடைக்கும் இடமெல்லாம் ஊர்களிலெல்லாம் மார்க்க பிரச்சாரத்திற்காக செல்வேன். எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தையும் ஆதரித்ததில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தையும் தாழ்த்தியதில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட மேடைக்காகவும் எதையும் நான் கூறியதில்லை, பயன்படுத்தியதில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்த அழைப்பு பணியில் 2 ஆண்டுகள் என் வாழ்வில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், சில தாமதம். அந்த 2 ஆண்டுகளில் என்னை குறித்து பேசப்பட்ட நிகழ்வுகளை பார்த்தால் போதும் என் சமூகத்துடைய நிலைமை என்னால் உணர முடிகிறது. எதிலும் விமர்சனம், எதற்காகவும் விமர்சனம். அவர் என்ன மொபைல் வைத்திருக்கிறார், என்ன ஆடை அணிகிறார், எந்த ஆடை எப்படி அணிகிறார், வியாபாரத்தில் என்ன செய்கிறார், தனிப்பட்ட வாழ்வில் என்ன செய்கிறார், 2 வருடம் ஏன் அவர் இல்லை, அவருடைய குடும்ப வாழ்வில் என்ன பிரச்சனை, அவருடைய சொந்த வாழ்வில் என்ன பிரச்சனை, என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்க்கும்போது கொஞ்சம் கவலை வருகிறது. இந்த சமூகத்திற்காகவா நான் உழைத்தேன் என்று இல்லை, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்பதற்காக இதை சொல்லவில்லை. இது போன்று எத்தனையோ மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நம்மால், நம்முடைய நாவுகளால். மனம் வலிக்கிறது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை விட்டு சென்ற நிலையையும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையையும் பார்க்கும்போது ஒரு நிகழ்வை சொல்கிறேன் அதற்கு முன்னால் இது போன்ற விமர்சனங்கள் யாரால் பேசப்பட்டதோ, என் தனிப்பட்ட வாழ்வை பற்றி, என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அவர்கள் யாராக இருந்தாலும் என் மீது நல்லெண்ணம் கொண்டு இதுவரை அதிலிருந்து விலகி இருந்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அதிலே மூழ்கி அதில் பரப்பக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு பிறருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வில் ஈடுபட்டவர்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்களுக்கு மன்னிப்பு தான் என் புறத்திலிருந்து என்னால் செய்ய முடிகின்ற ஒன்று. நான் மன்னிச்சுட்டு தான் சொல்கிறேன், மன்னிச்சிடறேன். ஆனால் தயவு செய்து சமூகத்திற்காக உழைப்பவர்களுக்கு கரம் கொடுங்கள். அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டாதீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. எந்த விமர்சனம் வந்தாலும் அதில் தெளிவு பெறாமல் பிறருக்கு எடுத்து வைக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், ஆஹா, என்ன சபை அது, தூதரின் சபை, நபித்தோழர்கள் அங்கே. அல்லாஹ் அந்த சபையை சொர்க்கத்தில் எமக்கு அருள்வாளிப்பானாக. ஒரு பெண்மணி ஓடி வருகிறார்கள். நாம் எல்லாம் அறிந்த செய்திதான், ஓடி வருகிறார்கள். தூதரே, விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி நாடி வந்தது மரணத்தை, கண்ணியத்தை அல்ல, மரணத்தை. விபச்சாரம் செய்து விட்டேன் தூதரே. தூதர் முகத்தை திருப்புகிறார்கள். விபச்சாரம் செய்து விட்டேன் தூதரே. முகத்தை திருப்புகிறார்கள், முகத்தை திருப்புகிறார்கள். சாட்சி கேட்கிறார்கள். கரு என்று சொன்னார்கள். குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று சொன்னார்கள். குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள். பால் குடித்து முடித்ததற்கு பிறகு வா என்றார்கள். பால் குடி மறக்கடிக்கதற்கு பிறகு வந்தார்கள். குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கான தண்டனை திருமணம் செய்து உபச்சாரம் செய்திருந்ததால் கல்லால் எறிந்து கொலை செய்யும்படி கட்டளையிடப்பட்டது. தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கும் போது ஹாலித் பின் வலீதுடைய கரத்தில் இரத்த துளிகள் விழுகிறது. ஹாலித், சி, ஒரு உபச்சாரியின் இரத்தம் என்று கொஞ்சம் அறிவுறுத்தார்கள். தூதர் சொன்னார்கள்,
ஒரு பாவம் செய்து கண்ணியத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய கண்ணியம் கீழே விழுகிறது. சீ என்ற வார்த்தையால் தூதர் சொன்னார்கள், ஹாலிலே யாரை சீ என்கிறாய்? இந்த பெண் அவளுடைய பாவத்தை நினைத்து பாவ மன்னிப்பு செய்ததை மதீனாவில் வாழக்கூடிய ஒரு கூட்டத்தார்களுக்கு பங்கு வைத்தாலும் ஈடாகாது. ஹாலித் மாயிஸ் இப்னு மாலிக் ஓடி வருகிறார், தூதரை விபச்சாரம், தண்டனை கொடுக்கப்படுகிறது, தாங்க முடியாமல் ஓடுகிறார். தூதர் சொன்னார்கள், அவரை விடுங்கள், அவரை விட்டிருக்க வேண்டாமா? நீங்கள் ஓடும் போது பாவ மன்னிப்பு செய்து இவரிடத்திலே திருந்து இருக்கலாம், சாட்சி எதுவும் இல்லை, அங்கே தண்டனை நிரூபிக்கப்படவில்லை, தானாக வந்து தண்டனையை ஏற்றவர்கள். மாயிஸ் இப்னு மாலிக் இறந்து விடுகிறார். ரெண்டு நபித்தோழர்கள் பேசினார்கள், வார்த்தையை சொல்லக்கூடாது, அது அடிபட்டு கிடப்பதை போன்று இந்த பாவத்தை செய்து அடிபட்டு கிடக்கிறாரே என்று. தூதருடைய காதில் அந்த நிகழ்வு விழுந்தது. ஒரு முஃமினின் குறை வெளிப்படுத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அவனுடைய கண்ணியம் இரண்டு பேரால் கீழே விழுகிறது என்பதை அறிந்த தூதர் நடந்து சென்றார்கள். செல்லக்கூடிய வழியில் ஒரு இறந்து அழுகி போன கழுதை கிடந்தது. அந்த இருவரையும் அழைத்து சொன்னார்கள், இறங்கி அந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று. நீங்கள் அந்த தோழரை பற்றி பேசியதை விட இந்த செயல் மிக விருப்பமானது என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இது. ஒற்றுமையோடு இருந்து ஒருங்கிணைந்து எம்முடைய குரல்களை உயர்த்த வேண்டிய நேரம் இது.